கடைக்கு போய் 12 வெத்தலைக்கு மேலே உங்களுக்கு எத்தனை வெத்தலை வாங்கணுந்தோன்னு தான் அத்தனை வெத்தலை வாங்கிக்கோங்க. கூடவே பாக்கு வாங்கிக்கோங்க. தேங்காய் பழம், சூடம், ஊதுபத்தி, என்ன தோணுதோ சாமி கும்பிட்றதுக்குரிய பொருட்கள் வாங்கிக்கோங்க. அப்படியே தாம்பூல ஆரடம் பார்க்க தெரிஞ்ச ஜோதிடரை போய் பாருங்கள். ஜோதிடத்தை நான் எப்போ வர அப்படிலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களாக போய் பாருங்கள். நீங்கள் வந்த நேரத்தை கணக்கு பண்ணி அப்போ உள்ள கிரகத்தோட கோச்சார நிலையை ஒரு கட்டத்தில் ஃபில் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற வெத்தலையை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவர் ஒரு பலன் எடுப்பார் பாருங்கள். அதுக்கு பேர் தான் தாம்பூல ஆரூடம். ஏற்கனவே ஜாதகம் வச்சுருக்கிற பலருக்கு நான் தாம்பூல ஆரூடம் பார்த்துருக்கேன். அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற பலன்கள் அதே மாதிரியே இந்த தாம்பூல ஆரூடத்தில் வர்றதையும் நான் பார்த்துருக்கேன். மெயினாக தாம்பூல ஆரூடத்தில் என்னத்தை பார்க்கலாம்னா, ஜாதகத்திலே பார்க்க முடியாத சில வகை தோஷங்களை தாம்பூல ஆரூடத்தில் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் நமக்கு ஒருவேளை ஜாதக கட்டம் இருந்தால் இப்படி தான் இருக்கும்னு ஒரு உத்தேச ஜாதகத்தை அந்த கோச்சார நிலையில் நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவை கொடுக்கும் தாம்பூல ஆரூடம்.